மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 389 லெவன்த்து ஜென்ரல் மேத்ஸ் பார்க்குறோம். ஒன் மார்க் கொஸ்டின், எக்ஸசைஸ் 10.1. இது எல்லாமே நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான டைமில் வந்து எக்ஸாமில் இதை மார்க் பண்ணுற மாதிரி இப்போ பார்க்க போகிறோம். யூ சி த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டி பை டிஎக்ஸ் ஆஃப் 2π/π சைன். இதுக்குரிய ஆப்ஷன் வந்து நம்ம இங்கே இப்போ இது 2π, பைங்கிறது என்ன, 180 டிகிரி. சைன் எக்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன், இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ என்ன வரும், காஸ் எக்ஸ். அப்போ இது இது கேன்சல் பண்ணிவிட்டால் இந்த 1/90 காஸ் எக்ஸ், 1/90 காஸ் எக்ஸ். டைமை நோட் பண்ணிக்க, இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்டில் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது, இஃப் ஒய் ஈக்குவல் டு திஸ் ஒன், யூ வாண்ட் டு ஃபைண்ட் dy/dx. நான் கொஸ்டினை ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலை, பிகாஸ் இட் வில் டேக் டைம். இப்போ இதில் என்ன நம்ம பண்ண போகிறோம்னா, இந்த 2வையும் 5வையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 2 5s are 10. ஸோ இதனுடைய ஆன்சர் 10 அப்படிங்கிறது. இதுக்கும் அப்படி தான், வெரி ஷார்ட் டைம் வந்து வி ஹவ் டேக்கன். அண்ட் கம்மிங் டு த தேர்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டினில் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குது, இஃப் ஒய் ஈக்குவல் டு 1/4 u/4 திஸ் ஒன். இங்கே dy/dx கேட்டிருக்கு இல்லையா. தேர்டு கொஸ்டினில் நமக்கு இங்கே இப்போ இதை நம்ம இங்கே 2x, இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். இதோட க்ளூ என்ன அப்படின்னா, யூ ஆர் டேக்கிங் எல்சிஎம். எல்சிஎம்னா என்ன, மீசிமா. அப்போ அந்த மாதிரி மீசிமா எடுக்கிறப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 3 5s are 15 வருமா. அப்போ இந்த ஆப்ஷனில் அந்த 15 வந்து இல்லை. அப்போ இந்த ரெண்டுலேயும் இருக்குது. இப்போ இதில் ரெண்டுலேயும் எது கரெக்டுன்னு பார்க்குறதுக்கு என்ன, நிறைய டைம் சொல்லியிருக்கிறோம், கொஸ்டினில் வர நம்பர் பாரு. இங்கே 2 by 2 by இருக்குது, அதே மாதிரி இங்கே 2 by 27 இருக்குது. ஸோ இந்த நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே 2 by 3 இருக்கு இல்லையா, இதை நம்ம கியூ பண்ணுறப்போ 27 வரும். ஸோ இந்த இடத்துல இந்த 2 by கொஸ்டினில் வர்ற நம்பருக்கு யூ கிவ் ப்ரிஃபரன்ஸ், ஸோ தட் யூ ஆர் டேக்கிங் ஆப்ஷன் 3. இதை தான் நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம என்ன நம்பர் எடுத்தோம்னா, கொஸ்டினில் வர நம்பர் தான் நம்ம எடுத்தோம். நவ் கமிங் டு த ஃபோர்த் கொஸ்டின், இது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். இங்கே இது வந்து f(x) f'(x) ஈக்குவல்னு சொல்லியிருக்கு. ஸோ யூ ஆர் ஃபைண்டிங் f'(x). இதனுடைய f'(x) என்ன வரும், 2x-3. தென் இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் அந்த -b ± √(b²-4ac)ல போட்டீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் இர்ரேஷனல் நம்பர். ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் வர்றப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிற கொஸ்டினில் நம்ம போத் இர்ரேஷனல் அப்படிங்கிற ஆன்சரை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. அதுக்கு ரொம்ப மெத்தட் என்னால் சொல்ல முடியல. நான் கமிங் டு த ஃபிஃப்த் கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. இது எப்படின்னா, நமக்கு 1/x நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் என்ன பண்ணுவோம், -1/x² சொல்லுவோமா. பட் இங்கே ஏற்கனவே உள்ளே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ நமக்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆகி என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். பர் இஜெட்டுக்கிட்ட ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ a-z ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சர் வந்து வரும். இது ஏன் 1/ வரலன்னா, dz/dy நான் சொல்கிறது dy/dx, dy/dz அப்படின்னா நமக்கு இந்த 1/ன்னு வரும். இது dz/dy கேட்டிருக்கிறதுனால அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறோம். ஐ டெல் யூ அகெயின், d(1/x)னா மைனஸ் வரும். பட் ஏற்கனவே இந்த வேரியபிள் இஜெட்டு ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும். இது வந்து நமக்கு தலைகளாக எழுதுறதுனால a-z. இங்கே வந்து ரெசிப்ரோக்கல் ஃபார்ம் எதுவுமே இல்லை. ஸோ யூ ப்ளீஸ் டோன்ட் வொரி அபவுட் திஸ். நவ் கம்மிங் டு த சிக்ஸ்த் கொஸ்டின், இங்கே y ஈக்குவல் டு காஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இதில் எதையுமே நம்ம பார்க்க வேண்டாம். இந்த காஸ் வந்து இந்த சைன் எக்ஸ்கேடெல்லாம் விட்டுரு. இந்த இடத்துல என்ன எழுதுனா, cos 90, அவ்வளோதான். வாட் இஸ் cos 90? 0. ஸோ த ஆப்ஷன் ஃபார் திஸ் 4th 1, 0. இந்த 90 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து 0. ஸோ வித்தின் வெரி லிமிட்டட் டைம் வி ஹவ் மார்க் த ஆன்சர். நவ் கமிங் டு த 7th கொஸ்டின், இதில் நமக்கு இந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணு. ஸோ 1 + 2 = 3. ஸோ ஆப்ஷன் 3, இந்த நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நவ் கமிங் டு த 8th கொஸ்டின், f(x) ஈக்குவல் டு x டேன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. இதில் எக்ஸ் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், 1/1 + x². இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1/1 + x². இங்கே f' ஆஃப் 1 கொடுத்துருக்கனால
ஒன் சப்ஸ்டியூட் பண்ணினா வாட் யூ கெட், இங்கே 1/2 அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷன். இன்னும் கூட இந்த 5/4 எல்லாத்துலேயுமே இருக்குது, அதனால் அதை நமக்கு கவலைப்பட வேண்டாம். இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக டேன் 5/4 என்ன நமக்கு 1, அப்போ இந்த 1க்கு பதிலாக இங்கே 5/4 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக மைனஸ் வந்து வராது. நவ் 9th க்வெஸ்சன், இ பவர் இது இருக்கு இல்லையா, இதுக்குரிய ஆன்சர் வந்து இது. ஜஸ்ட் வித்தின் ஏ செகண்ட் வி ஆர் செலக்டிங் இது எப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல இதை மட்டும் எடுத்துக்க, 5 log x இருக்கு இல்லையா, இந்த 5 நம்ம எங்கே கொண்டு போய்க்கலாம், மேலே கொண்டு போ. அப்போ இந்த இடத்துல லாக் எக்ஸ் பவர், ஈவன் லாக் கூட வேண்டாம், ஏன்னா ஈயும் லாக் என்ன ஆயிரும் நமக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n(x)(n-1). ஸோ அந்த இது இங்கே இருக்குது பாரு, x4 இருக்குது, வேறு எதுலேயுமே x4 இல்லை, இதில் மட்டும்தான் x இருக்குது. ஸோ பை லுக்கிங் அட் திஸ் இங்கே x5 பார்த்தோன்னே நம்ம x4 செலக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபார்முலா என்ன, n(x)(n-1). நவ் கம்மிங் டு த 10th க்வெஸ்சன், இங்கே இஃப் த டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது மட்டும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே -5 + 3 என்ன, -5 + 3 -2, பட் ஆன்சர் வந்து -2 மார்க் பண்ணிடக்கூடாது. நமக்கு ஆன்சர் வந்து இதுக்கு வந்து +2 தான், இந்த ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆப்ஷனு. ஸோ நீ என்ன பண்ணிக்கின, இந்த மைனஸு இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அதையும் நீ எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இதுக்கு -5 + 3 - 2, இங்கே ஒரு மைனஸ் கம்பைன் பண்ணிவிட்டு +2 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கேன். நான் கமிங் டு த 11th க்வெஸ்சன், ஹியர் யூ ஆர் கிவன், இது ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணால் பெரிய சம்மாக வரும் இது, அதனால் கண்டிப்பாக நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இதோட ஆன்சர் வந்து இங்கே dy/dx இதுதான் ஆன்சரு. எப்படின்னு சொல்கிறேன், இந்த எக்ஸ் எடுத்துக்க, இந்த ஒய் எடுத்துக்க, அவ்வளோதான். ஸோ x/y இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போ இங்கேயும் x/y இருக்குது, இங்கேயும் x/y இருக்குது. க்வெஸ்சனில் வர்ற சைனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். க்வெஸ்சனில் இங்கே என்ன சைன் வருது, மைனஸ் வருதா, அப்போ இந்த மைனஸ் வர ஆப்ஷன் எடுத்துக்க, இது வந்து தவறானது. இங்கே நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த க்வெஸ்சனில் வர்ற மைனஸ் சைனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஒன். நான் க்வெஸ்சன் நம்பர் 12, x = a sin θ, y = b cos θ, இது வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த ரெண்டையும் நம்ம வேணால் பார்க்கலாம், கண்டிப்பாக இது வந்து வேண்டாம். இங்கே வந்து ஸ்கொயர்டு ஃபார்ம் வருது, அப்புறம் இன்னர் ஃபங்க்ஷனெல்லாம் வர்றப்போ கண்டிப்பாக அந்த கியூபு தான் நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதில் இது கரெக்டாக இது கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு ஹியர் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா. இப்போது இங்கே காஸ் வந்தாவே நமக்கு d(cos θ) என்ன வரும், d(cos) என்ன வரும், மைனஸ் வருமா, -sin θ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த க்வெஸ்சனில் வர்ற காஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ, ஏன்னா இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியா, நிறைய டைம் 2 times பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு வரும். அப்போ d(cos θ) -sin θ இந்த மைனஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதுலேயும் மைனஸ் இருக்குதான், பட் இந்த இடத்துல வந்து நமக்கு b² / a² இது வந்து b² / a² இதுதான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். வைகாண்டிவ் செலக்ட் இதை வழியாக செலக்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு நம்ம பார்க்கலாம் ஒரு செகண்டு. இப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அந்த பேஜை பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து b வந்து ஒரு டைம் மட்டும்தான் எழுதியிருக்கிறோம். இது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப b² எங்கேயுமே வரல. ஸோ இது நீ ஞாபகத்தில் தான் வச்சுக்கணும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ b/a² sec³θ. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், அடுத்த வீடியோ வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.